ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிபிகேஷனுக்கு பில்சம்ல கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பாளையக்காரர்கள் புரட்சி வேலூர் கழகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி தமிழகத்திற்கு ஐரோப்பியர்களின் வருகை டாப்பிக்கில் இருக்க கொஷின்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு அந்த வீடியோ நீங்கள் இன்னி பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த பா இந்த வீடியோவில் வந்து நம்ம பாளையக்காரர்கள் புரட்சி வேலூர் கழகம் பற்றி தான் பார்க்க போகிறேன் எப்பயுமே ஒரு பாடம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாடத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ அதே மாதிரி நான் அந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன் முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நான் எல்லோ ஷேடில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதி வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பழையக்காரர்கள் புரட்சி தமிழ்நாட்டில் மற்ற இந்திய பகுதிகளைப் போல ஆங்கிலேயருக்கு எதிரான உணர்ச்சிகளின் வெளிப்பாடு உள்நாட்டு கிளர்ச்சிகளாகவும் எழுச்சிகளாகவும் தோன்றின அவற்றுள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தோன்றிய பாளையக்காரர்கள் கழகமே முதன்மையானதாகும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக முதன்முறையாக பாளையக்காரர்கள் கழகம் எந்த ஆண்டு தோன்றியதுனா ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ன தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி செய்த காலத்தில் குறிப்பாக மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கரின் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர்கள் தோன்றின பாளையக்காரர்கள் என்பவர்கள் பாளையம் அல்லது பெரிய நிலப்பரப்பிற்கு உரிமையாளர்கள் என அழைக்கப்பட்டனர் இந்த பாளையக்காரர்கள் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து தோன்றினர்னா தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி செய்த காலத்துல தான் வந்து பாளையக்காரர்கள் உருவாகியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக மதுரையை ஆண்ட விஸ்வநாதன் நாயக்கரின் காலத்தில் தான் வந்து இந்த பாளையக்காரர்கள் தோன்றினர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாளையக்காரர்கள் அவர்கள் அவங்கன்னா யாரு அப்படின்னா பாளையம் அல்லது பெரிய நிலப்பரப்பிற்கு உரிமையாளர்கள் என அழைக்கப்பட்டனர் பாளையம் என்பது அவர்களது இராணுவ சேவையை பாராட்டி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலப்பகுதியாகும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பாளையக்காரர்கள் தமிழக அரசியலில் அதிக செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் நாளடைவில் அவர்கள் தங்களை சுதந்திரம் பெற்றவர்களாக அறிவித்து கொண்டார்கள் திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் வாழ்ந்த பாளையக்காரர்கள் மறவர்கள் என்றும் கிழக்கு பகுதியினர் நாயக்கர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் ஸோ இது திருநெல்வேலி வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ் அந்த திருநெல்வேலிக்கு மேற்கு பகுதியில் வாழ்ந்த பாளையக்காரர்கள் மரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் கிழக்கு பகுதியினர் நாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர் மேற்கு பகுதியினர் வந்து புலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழும் கிழக்கு பகுதியினர் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழும் வாழ்ந்தனர் சோ மேற்கு பகுதியினர் வந்து புலித்தேவரின் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க கிழக்கு பகுதியினர் வந்து கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க அடுத்த பேரகிராஃப் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தங்களது வரி வசூலிப்பை அதிகரிக்கும் எண்ணத்தில் பாளையக்காரர்களின் வரி வசூல் செய்யும் முறையை எதிர்த்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கர்நாடகா உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் தென் பகுதியின் பாளையக்காரர்களுக்கும் ஆங்கில கிழக்கி இந்திய கம்பெனிக்கும் இடையில் நடைபெற்ற ஆரம்ப கால போராட்டங்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை தம்முடைய எதிரிகளாகவே நடத்தினர் பாளையக்காரர்களும் வெளிநாட்டினர் தம்மீது ஆதிக்கம் செலுத்துவதை விரும்பவில்லை அதன் விளைவாக எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாளையக்காரர்கள் புரட்சி வெடித்தது சோ பாளையக்காரர்கள் புரட்சி எந்த ஆண்டு வெடித்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கீழே வந்து புரட்சிக்கான காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட கர்நாடக மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைகள் பாளையக்காரர்களின் மீது ஆங்கிலேயரின் ஆதிக்கம் வலுப்பட வழிகோலியது பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயரை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஸோ இதுதான் வந்து புரட்சிக்கான காரணங்களில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாலு லைன் மட்டும் பார்த்துக்கோங்க கர்நாடக உடன்படிக்கை மூலம் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்க ஆட்சியர்களை நியமித்தார்கள் மூணாவது பாயிண்ட்டு பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு பணிபுரிய விரும்பவில்லை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிப்பு கொள்கையை பின்பற்றின ராமநாதபுரம் மணப்பாறை பழனி எரக்கோட்டை மற்றும் செனல்குடி ஆகிய பல பாளையங்களை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்தனர் ஆங்கிலேயர்களின் இந்த ஆக்கிரமிப்பு கொள்கையை பாளையக்காரர்கள் வந்து விரும்பவில்லை வந்து புரட்சிக்கான காரணங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவர் வந்து மேற்கு பாளையக்கரன்னு சொன்ன அவங்க புலித்தேவர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து முதன் முதலில் எதிர்த்தவர் என்ற சிறப்பு கொண்டவர் வந்து புலித்தேவராவார் சோ நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு முதன் முதலில் ஆங்கிலேய ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து எதிர்த்தவர் என்று சிறப்பு கொண்டவர் யார் ஆன்சர் புலித்தேவர் இவர் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தில் ஆதிக்கம் செலுத்தினார் ஸோ இதுவும் கேட்கலாம் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர் புலித்தேவர் ஆங்கிலேயருக்கும் ஆற்காட்டு நவாபிற்கும் கட்டுப்பாட்டு கப்பம் கட்ட மறுத்த புலித்தேவர் அவர்களை எதிர்க்கவும் ஆரம்பித்தார் ஆங்கிலேய படைகளும் நவாபின் படைகளும் புலித்தேவரை தாக்கின இருவரின் படைகளும் புலித்தேவரின் திருநெல்வேலி என்னும் இடத்தில் தோல்வியிற்றன இந்த வெற்றிக்கு பின் ஆங்கிலேயர் நவாப் கூட்டணியை எதிர்க்க பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்ட புலித்தேவர் முயன்றார் ஆனால் சிவகிரி எட்டயபுரம் பாலங் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள் புலித்தேவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவாபின் படைகள் யூசப் கான் என்ற கான் சாஹிப் தலைமையில் நெற்கட்டும் சேவல் பகுதியை தாக்கின அந்த அந்தாநல்லூர் என்னும் இடத்தில் புலித்தேவர் தோற்கடிக்கப்படுறாரு பனையூர் வாசுதேவ நல்லூர் மற்றும் நெற்கட்டும் சேவல் ஆகிய பாளையங்களை நவாப்பின் படைகள் கைப்பற்றின உயிர் தப்பித்து தலைமறைவாக வாழ்ந்த புலித்தேவர் கான் சாஹிப் இறந்ததும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நெற்கட்டும் சேவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்ட புலித்தேவரின் கடைசி நாட்களை பற்றி தெளிவாக அறிய முடியவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குளித்தேவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு நெற்கட்டும் செவல் பகுதியை வந்து மீண்டும் கைப்பற்றாரு ஸோ மறுபடியும் தோற்கடிக்கப்படுறாரு யார்னாலனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேப்டன் கேம்பிள் என்பவரால் தோற்கடிக்கப்படுறாரு ஸோ ஆண்டு இதெல்லாம் வந்து முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் ஆட்சி பொறுப்பினை ஏற்றார் ஸோ பாஞ்சாலங்குறிச்சியின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் ஏற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆங்கிலேயரின் வரி வசூல் கொள்கையே ஆங்கிலேயருக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே விரோதம் ஏற்பட முக்கிய காரணமாக அமைந்தது ஸோ எது வந்து வீர வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே விரோதம் ஏற்பட முக்கிய காரணமாக அமைந்தது வந்து ஆங்கிலேயனுடைய அந்த வசூல் முறை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகை நிலுவையில் இருந்தது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதின் விளைவாக கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய நிலுவை வரியை வந்து செலுத்த இயலாமல் துன்பப்படுறாரு ஆனால் ராமநாதபுரம் ஆட்சியர் நிலுவை வரியை உடனடியாக செலுத்துமாறு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து பல கடிதங்கள் வந்து எழுதியிருக்காரு ஆனால் கட்டபொம்மன் அவரது கோரிக்கைகளை வந்து நிராகரிச்சிருக்காரு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்ட பற்றி பத்தி தனியா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுல இதை காட்டிலயும் அதிகமான டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேய ஆட்சியின் காலின் ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் தம்மை வந்து சந்திக்குமாறு பணித்தார் கட்டபொம்மன் வந்து வரிப்பணத்துடன் திருக்குற்றாலத்தில் கம்பெனி ஆட்சியர் ஜாக்சனை சந்திக்க விரும்பிய போது ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்துவிட்டார் கட்டபொம்மன் வந்து சிவகிரி சாத்தூர் அதன் பின் ஆகிய இடங்களுக்கு ஆற்றிய ஜாக்சனை சந்திக்க இருபத்தி மூணு நாட்கள் வந்து பின்தொடர்ந்து சென்றார் ஸோ எத்தனை நாட்கள் வந்து ஜாக்சனை சந்திக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வெயிட் பண்ணாரு காத்திருந்தாருன்னா இருபத்தி மூன்று நாட்கள் வந்து காத்திருக்கிறாரு அதற்கு பின்னாடி ராமநாதபுரத்தில் ஆட்சியரை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு கட்டளையிடப்பட்டது எனவே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் கட்டபொம்மன் மற்றும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை இருவரும் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாஸ் என்ற அரண்மனையில் வந்து ஆட் ஆட்சியர் ஜாக்சனை வந்து சந்திக்கிறார் ஸோ கடைசியாக வெயிட் பண்ணி இருபத்தி மூணு நாட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கடைசியாக இந்த ஜாக்சனை வந்து எங்கே சந்திருக்கிறாரு அப்படின்னா ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாஸ் என்ற அரண்மனையில் தான் வந்து சந்திக்கிறார் ஜாக்சன் அவர்களை அவமதித்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்களை கைது செய்யவும் முற்பட்டார் கட்டபொம்மன் வந்து தன் சகோதரன் ஊமைத்துறையின் உதவியுடன் தப்பி போகிறாரு ஆனால் அவருடைய அமைச்சர் சிவசுப்ரமணிய பிள்ளை வந்து கைது செய்யப்படுறாரு கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சனை நடத்திய விவரித்து சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு மேலும் அவர் தன்னுடைய அமைச்சர் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் விரும்பினார் அப்போதைய சென்னை ஆளுநரான எட்வர்டு கிளைவ் கட்டபொம்மனை அடிப்பணியுமாறு கட்டளையிடுறாரு மேலும் எட்வர்டு கிளைவ் ஆட்சியர் ஜாக்சனின் தவறான நடத்தைக்காக அவரை பணி நீக்கம் செய்து சிவசுப்பிரமணிய பிள்ளையை வந்து விடுதலை செய்கிறாங்க அந்த சிவசுப்பிரமணிய பிள்ளை தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய அமைச்சராக இருந்தார் சிவர் வந்து விடுதலை செய்யப்படுறாரு எனவே கட்டபொம்மன் வந்து சரணடைய தீர்மானித்தார் ஆகவே எட்வர்டு கிளைவ் ஒரு விசாரணை குழுவை வந்து நியமிக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைஞ்சாம் நாள் அக்குழுவின் முன் கட்டபொம்மன் வந்து ஆஜரானார் ஸோ எந்த ஆண்டு எந்த நாள் ஆஜரானாரு கட்டபொம்மன் அப்படின்றது வந்து நோட் பண்ணிக்கோங்க கேட்பாங்க அடுத்து கட்டபொம்மனும் கூட்டணியும் சிவகங்கை பாளையத்தை சார்ந்த மருது பாண்டியர் தன் அண்டை பாளையக்காரர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை வந்து ஏற்படுத்துறாரு யாருன்னா மருது பாண்டியர் கட்டபொம்மனுக்கு இந்த கூட்டணியில் சேர ஆர்வம் இருந்தது ஆனால் அப்போதைய ஆட்சியர் லூஷிங்டன் கட்டபொம்மன் மருது சகோதரர்களை சந்திப்பதை தடை செஞ்சிருந்தார் அதே மாதிரி கூட்டத்தில் கலந்து எந்த ஒரு கூட்டத்துலையுமே வந்து கலந்துக்கிற கூடாது அப்படின்ற அதுக்கும் வந்து தடை விதிச்சிருப்பாங்க இத்தடையை மீறி மருது சகோதரர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு ஒரு சதித்திட்டம் வந்து போடுறாங்க கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்தை தன் கூட்டமைப்பில் சேர்த்திட முயல்றாரு ஆனால் கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பில் சேர சிவகிரி பாளையக்காரர் வந்து மறுக்கிறாரு எனவே கட்டபொம்மன் சிவகிரி நோக்கி படையெடுத்து போறாரு இந்த சிவகிரி பாளையம் ஆங்கிலேயர்களுக்கு திரை செலுத்தும் பாளையமாக வந்து இருந்தது ஆகவே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கட்டபொம்மனின் படையெடுப்பை தன் அதிகாரத்திற்கென ஒரு சவாலாக கருதி தனது படைகளை திருநெல்வேலி மீது படையெடுக்குமாறு கட்டளையிட்டது ஆங்கில படைகளின் முன்னேற்றம் ஆங்கிலேய தலைமை ஆளுநர் வெள்ளஸ்லி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் கட்டபொம்மனுடன் போர் தொடுக்க மேஜர் பேனர்மேன் தலைமையில் ஒரு படையை வந்து அனுப்புறாரு யாருன்னா ஆங்கிலேய தலைமை ஆளுநர் வெலஸ்லி எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் வந்து கட்டபொம்மன் மீது போர் தொடுக்க மேஜர் ஃபேனர்மேன் தலைமையில் வந்து ஒரு படையை அனுப்புறாரு பாளையங்கோட்டையில் செப்டம்பர் நாலாம் நாளன்றே தன்னை சந்திக்குமாறு கட்ட பொம்மனுக்கு வந்து கடிதம் ஒன்றையும் வந்து அனுப்புகிறாரு நேர்மையின்மையால் கட்டபொம்மனை நிராகரிக்கிறாரு அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியின் வீழ்ச்சி செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் மேஜர் ஃபேனர்மேன் தலைமையில் ஆங்கிலேய படைகள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க ஃபேனர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு செல்லும் எல்லா வழிகளையும் வந்து துண்டிக்கிறாரு மேலும் ராமலிங்க முதலியாரை அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு ஃபேனர்மேன் வந்து உத்தரவிடுறாரு அதை கட்டபொம்மன் வந்து மறுக்கிறாரு எனவே ராமலிங்கம் முதலியார் கோட்டையை பற்றிய ரகசியங்களை வந்து சேகரிக்கிறாரு அதன் அடிப்படையில் ஃபனர்மன் தந்திரமாக கோட்டையை தாக்க திட்டமிட்டாரு காலர்பட்டி என்ற இடத்தில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணிய பிள்ளை கைதாகிறாரு புதுக்கோட்டை அரசர் கலப்பூர் காட்டில் ஒளிந்திருந்த கட்டபொம்மனை சிறைப்பிடித்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் வந்து ஒப்படைக்கிறாரு கோட்டையை பற்றிய ரகசியங்களை சேகரித்தவர் ராமலிங்கம் முதலியார் அந்த கோட்டையை கைப்பற்ற திட்டம் வந்து ஃபேனர்மேனு ஸோ எந்த இடத்துல வந்து சண்டை நடக்குதுன்னா காலர்பட்டி என்ற ச இடத்துல வந்து சண்டை நடக்குது இதில் அந்த சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து கைது செய்யப்படுறாரு வீரபண்டிய கட்ட வந்து எங்கே ஒளிஞ்சிருந்தார்னா கலப்பூர் புதுக்கோட்டை அரசருடைய கலப்பூர் காட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கிறாரு ஸோ அவர் வந்து காட்டி கொடுத்துட்றாரு அடுத்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல் பாஞ்சாலங்குறிச்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு பேனர்மேன் சிறை கைதிகளை பாளையக்காரர்கள் முன்னிறுத்தி விசாரணை செய்து மரண தண்டனையும் வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கயத்தாறு கோட்டையில் பல பாளையக்காரர்களின் முன்னிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறாரு சேர்ந்தாண்டுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறாம் நாள் மூணாவது தலைப்பு வந்து மருது சகோதரர்கள் புலித்தேவன் பார்த்தோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப மருது சகோதரர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்ப பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக மருது சகோதரர்கள் வந்து கலகம் செய்யறாங்க மருது சகோதரர்கள் மூக்கையா பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தல் ஆகியோரின் மகன்கள் ஆவர் சோ மருது சகோதரர்கள் வந்து அவங்களுடைய பெற்றோர் யாருன்னா மூக்கையா பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தாள் மூத்த சகோதரர் பெரிய மருது என்றும் இளையவர் வந்து சின்னமருது என்றும் அழைக்கப்படுறாரு அவர்களும் புகழ்பெற்ற சின்ன மருது மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார் சிவகங்கையை ஆண்டு வந்த முத்து வடுகநாதர் அந்த முத்து வடுகநாதர் யாருன்னா வேலுநாச்சியார் அவங்களுடைய கணவர் பெயர் அந்த முத்து வடுநாதரிடம் வந்து சின்ன மருது வந்து பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆற்காட்டு நவாப் சிவகங்கையை முற்றுகையிட்டு கைப்பற்றினார் எனினும் சில மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது சிவகங்கையின் மன்னராக வந்து நியமிக்கப்படுறாரு கட்டபொம்மன் இறந்த பிறகு அவரது சகோதரர் ஊமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சியை விட்டு வேறு இடத்தில் தஞ்சம் போகிறாரு தன்னுடைய சகோதரனின் மறைவிற்கு காரணமான ஆங்கிலேயர்களை பழிவாங்க ஊமைத்துறை வந்து விரும்புகிறாரு இந்த காலகட்டத்தில் மருது சகோதரர்கள் வந்து கட்டபொம்மனின் சகோதரன் ஊமைத்துறைக்கு வந்து பாதுகாப்பு அளித்து தங்களது ஆதரவையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து வீரவண்டி கட்டபொம்மன் அவருடைய சகோதரனான ஊமைத்துறைக்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள் மருது சகோதரர்கள் சின்ன மருது வந்து சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டார் ஸோ சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்ன மருது இவர் வந்து இடம் வந்து பணியாற்றியிருக்காரு மருது சகோதரர்களின் இச்செயல் ஆங்கிலேயரை சீற்றமடைய செய்தது ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை தாக்க தயாராயினர் மருது சகோதரர்களும் ஆங்கிலேயரின் இந்த எதிர்ப்பை சந்திக்க ஆயத்த நிலையில் இருந்தனர் சிவகங்கையின் மீது உரிமை இல்லாத போதும் சிவகங்கையை கைப்பற்றி மருது பாண்டியன் ஆட்சி நடத்தி வருகின்றார் என்று ஆங்கிலேயர் அவர் மீது குற்றம் சாட்டினர் ஆங்கிலேயரின் இச்சையில் சின்ன மருதுவை ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட தூண்டியது எனவே சின்ன மருது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆங்கிலேயருக்கு எதிராக அறிக்கை ஒன்றை வந்து வெளியிட்டார் அந்த அறிக்கையில் என்ன சொல்றார்னா ஒரு படியை திருச்சியில் நவாபின் அரண்மனை வாயிலிலும் மற்றொன்றை ஸ்ரீரங்கம் கோயிலின் சுவற்றிலும் வந்து ஒற்றாரு ஒரு அறிக்கை மாதிரி தயாரிக்கிறாங்க அது வந்து ரெண்டு இடத்துல வந்து ஒற்றாங்க திருச்சியில் நவாபின் அரண்மனை வாயில வந்து ஒற்றாங்க இன்னொன்று ஸ்ரீரங்கம் கோயில் சுவற்றில வந்து ஒற்றுறாங்க இவ்வாறு மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக எதிர்ப்புணர்வை எல்லா இடங்களிலும் பரப்பினர் அதன் விளைவாக தமிழ்நாட்டை சார்ந்த பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரோடு போர போராடுவதற்காக அணி திரண்டு வந்தனர் ஆங்கிலேய படைகளை எதிர்ப்பதற்காக சின்ன மருது வந்து இருபதாயிரம் வீரர்களை வந்து திரட்டினார் ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக சின்ன மருதுவால் திரட்டப்பட்ட வீரர்கள் எண்ணிக்கை இருபதாயிரம் மே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் ஆங்கிலேயர்கள் கழகக்காரர்களை தஞ்சாவூர் திருச்சி ஆகிய இடங்களில் வந்து தாக்குறாங்க ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை பாளையக்காரர்களின் படைகளை பிரித்தது கழகக்காரர்கள் காளையர் கோவில் சென்றனர் அவர்கள் ஆங்கிலப் படைகளால் தோற்கடிக்கப்பட்டனர் ஊமைத்துறை வந்து பிடிபடுறாரு சிறை சேதம் வந்து செய்யப்படுறாரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை வெற்றி கொள்ளாவிட்டாலும் தமிழகத்தில் தேசிய உணர்வு என்ற விதையை முதன் முதலில் விதைத்தவர்கள் ஆவர் எனவே தென் இந்திய கழகம் தமிழக வரலாற்றில் சிறப்பிடம் பெறுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் அந்த தமிழகத்தில் தேசிய உணர்வு வென்ற விதையை முதன் முதலில் விதைத்தவர்கள் வந்து மருது சகோதரர்கள் இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கிலிடப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அந்த பாக்ஸில் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரகடனம் ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லா இந்தியர்களையும் ஒன்றிணைத்த முதல் பிரகடனமாகும் அதாவது அந்த வாயில்களில் ஒட்டினாங்கல்ல அதுதான் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரகடனம் அடுத்து வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக திகழ்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட வேலூர் கழகம் இது தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக கருதப்படுது ஸ்ரீரங்கப்பட்டினம் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்ச்சிகளும் வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட காரணங்களா ஆயின ஸோ வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட காரணம் இதுதான் முக்கிய காரணம் அடுத்து இக்கழகம் குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்குள் ஒடுக்கப்பட்டு விட்டாலும் தமிழக மக்களின் மனதில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திப்புவின் மறைவிற்கு பிறகு திப்புவின் புதல்வர்களும் புதல்விகளும் வேலூர் கோட்டையில வந்து சிறை வைக்கப்படுறாங்க எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது யாருடைய புதல்வர்கள்னா திப்புவின் புதல்வர்கள் எங்கனா வேலூர் கோட்டையில நன்கு பயிற்சி பெற்ற பல்வேறு பாளையங்களை சேர்ந்த போர் வீரர்கள் ஆங்கில படையில் சேர்த்து கொள்ளப்பட்டனர் வேலூர் கோட்டையில் இருந்த படை வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த உடை மாற்றத்தை எதிர்த்து போரிடுவது என்று முடிவு செய்தனர் படைவீரர்கள் தலைமுடியை மளிக்க வேண்டும் என்றும் மீசையை எடுக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தப்பட்டனர் நெற்றியை அலங்கரிக்கும் மத சின்னங்கள் தடை செய்யப்பட்டன மேலும் சிலுவை பொறிக்கப்பட்ட புதிய தலைப்பாகையை அணிய வற்புறுத்தினர் இந்து மற்றும் இஸ்லாமிய வீரர்கள் இதை எதிர்த்தனர் சிலுவை அடையாளம் தங்களை மதம் மற்றும் மதம் மாற்று முயற்சி சென்று ஈந்து வீரர்கள் சந்தேகப்பட்டனர் எனவே படைவீரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக தலைப்பாகையை தூக்கி எறிந்தனர் அதனால் ஆங்கிலேயர்கள் படைவீரர்கள் வந்து தண்டிச்சிருக்காங்க ஆங்கிலேயர்களால் படைவீரர்கள் தண்டிக்கப்பட்டனர் இந்திய வீரர்கள் ஆங்கிலேயரை பழிவாங்க தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர் மேலும் மைசூர் படைகள் வேலூர் சிப்பாய்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க எனவே ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சுலருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டுகளில் ஆங்கிலேயருக்கு எதிராக வேலூரில் கழகம் வெடித்தது இந்த கழகத்தின் போக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானின் உறவினர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் வந்து வேலூர் கோட்டையை கைப்பற்ற திட்டமிடுறாங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் நாள் நள்ளிரவில் வேலூர் கோட்டையில் இருந்த வீரர்கள் தங்களுடைய முகாமை விட்டு வெளியே வராங்க அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்பாராத வகையில் தாக்கி துப்பாக்கி சூடும் நடத்துறாங்க கோட்டையின் கதவுகள் அடைக்கப்பட்டன கோட்டையில் பரந்த ஆங்கிலேயர்களின் கொடி கீழே இறக்கப்படுது சுக்கு நூறாக வந்து கிழிக்கப்படுது அவங்களுடைய கொடி வேலூர் கோட்டையில் திப்பு சுல்தானின் கொடி பறக்கவிடப்பட்டது மிகவும் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் ஆற்காட்டில் இருந்த கர்னல் கிளஸ்பி வேலூருக்கு விரைந்து வந்து கழகக்காரர்களை வந்து தாக்குறாரு ஏராளமான இந்திய வீரர்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டனர் கழகம் முழுவதுமாக அடக்கப்பட்டது பின்பு வேலூரில் அமைதி திரும்பியது அடுத்து இந்த வேலூர் கழகம் தோல்வியில் முடிந்ததற்கான காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் உதவியையும் ஒத்துழைப்பையும் கோரி தென்னிந்தியாவில் இருந்த பல மன்னர்களுக்கு கழகக்காரர்கள் வந்து கடிதங்கள் வந்து அனுப்பியிருக்காங்க ஆனால் உதவி வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே புரட்சி வந்து வெடிச்சிருச்சு புரட்சியாளர்களை வழிநடத்தி செல்ல தக்க தலைமை வந்து அவங்க கிட்ட இல்லை ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட திப்புவின் மைந்தர்களிடமும் உறவினர்களிடம் வந்து போதிய அளவு திறமை இல்லை ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையை வந்து குலைத்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வேலூர் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ இதை காட்டிலையும் அதில் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோக்குரிய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் புக் பேக் கொஷின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை தோன்றியது யாருடைய காலத்தில் ஆன்சர் விஜயநகர பேரரசர் காலத்தில் தமிழகத்தில் ஆங்கிலேயரை முதன் முதலில் எதிர்த்தவர் யார் ஆன்சர் புலித்தேவர் மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் எது ஆன்சர் சிவகங்கை வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு இந்த வீடியோவில் வந்து நம்ம பாளையக்காரர்கள் பற்றி தான் வேலூர் கழகம் பற்றி தான் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ